இந்த காணொளியில் அதாவது அவமானப்படுத்தப்பட்ட ஒருவர் மிக உயரிய பதவிக்கு வந்த கதையை பற்றி பேச போகிறோம். பெரியங்கிற ஒரு பையன் வந்து இப்போலாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கான். அடிக்கடி கிரவுண்டுக்கு போய் நிறைய வாலிபாலில் ட்ரைனிங் எடுத்துக்கிறான். ரொம்ப ஆக்டிவாக இருக்கான், ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அவனுடைய அப்பா அம்மாவை விட்டு இவன் தனியாக வந்து பாட்டி தாத்தா கூட தனியாக இருக்கான், அப்பா அம்மாவை வந்து வேறு இடத்துல இருக்கிறாங்க. அதனால் அந்த ஏக்கம் இவனுக்கு என்னதுனாக்கா நிறைய குடிப்பழக்கம், மது அருந்துதல், அந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் நிறையா இருக்கு அவனுக்கு. அந்த புகைப்புகை பிடிக்கிறது, மது பழக்கம் செய்கிறது, இதெல்லாம் நிறையா இருந்தது. அப்போது அதெல்லாம் விட்டுட்டு இப்போது அந்த என்னைக்கு வந்து அந்த பேஸ்கெட் பால் பிளேயராக ஆனானோ ஸ்கூலில், அப்போயே வந்து இந்த கெட்ட பழக்கம்லாம் விட்டுட்டான். ரொம்ப ஆக்டிவாக போயிட்டு அதெல்லாம் விட்டுட்டு நேராக கிரவுண்டுக்கு போய் காலையில் ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணுறது, அந்த பேஸ்கெட் பால் ஃபுல்லாக விளையாடுறது, இந்த மாதிரியே இருக்கான். இருக்க இப்போ வந்து இன்றைக்கி செலெக்ஷன் சொல்கிறாங்க, அந்த பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ்லாம் செலக்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு விளையாடுறதுக்கு அந்த ஸ்கூல்லேருந்து வேறு இடத்துக்கு அழைச்சிட்டு போக போகிறாங்க. அப்போது இவன் நல்ல பிளேயர், கீ பிளேயராக இருக்கான். அதனால் வந்து இவன் செலெக்ஷனை பற்றி இவனுக்கு டவுட் இல்லை. அதனால் இவன் வந்து என்னென்னாக்கா அன்றைக்கி காலையில் கிளம்பி வீட்டிலேருந்து ஷூவை மாட்டிக்கிட்டு நேராக போயிட்டுருக்கான். இடையில வந்து ஒரு நண்பனை சந்திக்கிறான். சந்திச்சோடனே நான் செலெக்ஷனுக்கு போயிட்டுருக்கேன்னு அந்த நண்பன்ட்ட சொல்லணும். நண்பன் வந்து சொல்லுவோமா வேண்டாம்னு சொல்லிவிட்டு லேசாக அவனுடைய உடம்பு தடவி மனசை தேத்திக்க, பேஸ்கெட் பால் டீமில் உன்னை வந்து செலக்ட் பண்ணலை அப்படின்னோடனே இவனுக்கு ரொம்ப அப்செட்டு. என்னடா, ஏன் வந்து நான் நல்லா வளர்றேனே, எல்லாரோட பெஸ்ட்டாக வளர்றேனே, நான் கீப்பில் யாராச்சும் என்னை வந்து எப்படி செலக்ட் பண்ணலை அப்படின்னு. நீ ஒரு கருப்பன் என்பதனாலே வெள்ளைக்காரனுக்கு அங்கே இடம் கொடுக்கணும் என்பதற்காக உன்னை கருப்பன் என்பதற்காக அந்த டீமில் சேர்க்கலை அப்படின்னோடனே ரொம்பவே மனம் வேதனைப்படுகிறான். உட்காந்து ரொம்ப யோசிக்கிறான், அழுகிறான், என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. தனக்கு வந்து பேஸ்கெட் பால் இடம் கிடச்சி இன்னும் மேலும் மேலும் விளையாண்டு பெரிய பிளேயராக வந்துடலாம், இன்டர்நேஷ்னல் பிளேயராக வந்துட முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒருவனை, அதுக்கு தகுதியான ஒருவனை கருப்பன் என்பதனாலே இந்த வெள்ளைக்காரனுக்கு அந்த இடத்தை கொடுத்து விட்டு இவனை வந்து ஒதுக்கிட்டாங்க. அது வேறு யாரும் இல்லை, பாரக் ஒபாமா. பாரக் ஒபாமா தான் அந்த மாதிரி அந்த டீம்லேருந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னாக்கா திரும்ப புத்தக புழுவாக மாறுறாப்புல, நிறைய பேரோட புத்தகங்களை படிக்கிறாப்புல, வேறு சோசியல் ஆக்டிவிட்டியில் இறங்கிட்டாப்புல. புத்தகம் யார் யாருனாக்கா அது ஆப்ரஹாம் லிங்கனுடைய வாழ்க்கை வரலாறு, அவர் எப்படி பேசுவார் அந்த மாதிரி புத்தகங்கள், அதே மாதிரி மார்ட்டின் லூதர் கிங்கு, அதே மாதிரி மால்கம் எக்ஸ் போன்ற இவங்கள்லாம் கருப்பு இனத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வெள்ளையருக்கு எதிராக புரட்சி செய்தவர்கள். இவனுடைய புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தான், நிறைய புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தான். அப்போ புத்தகங்களை படித்தவொடனே இவன் பின்னாடி வந்து நல்ல பேச்சாளராக வர்றாப்புல, நிறைய புத்தகங்களை, நீங்கள் நல்ல பேச்சாளராக வர வேண்டும் என்றால் நீங்கள் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும், நீ லீடராக வரணும்னாக்க நல்ல ரீடராக இருக்கணும், புத்தகங்களை படிப்பவாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நிறைய புத்தகங்களை படித்தாப்புல, நிறைய பேச்சாளராக ஆகிட்டாப்புல, பெரிய பேச்சாளர்வாதி, அரசியல்வாதி அப்படின்ட்டு, சிந்தனையாளர், இந்த மாதிரிலாம் பல மல்டி ஃபேசிக் பர்சனாலிட்டி அந்த மாதிரி வந்துட்டாப்புல. அரசியல் வாய்ப்புள்ள நுழைஞ்சு அப்போ வந்து தன்னம்பிக்கையாக இருக்கிறார், நாம் வந்து கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை தான் நமக்கு வேணும். இப்போ இளைஞர்களுக்கு வந்து மிஸ்ஸிங் வந்து தன்னம்பிக்கை, இவருக்கு வந்து தன்னம்பிக்கை அப்படி நிறைய வளருது. வந்துட்டு நிறைய அவமானங்களை சந்தித்தனால் அந்த அவமானங்களை வந்து நாம் விடுபட வேண்டும் என்று நிறைய பேச்சாளரோட பேச்சாரு நிறைய அரசியலுக்குள்ளே நுழைஞ்சு அதுக்கப்புறம் எலெக்ஷனில் நின்று முதன் முதலாக அமெரிக்க வரலாற்றிலே அமெரிக்க சுதந்திரம் அடைந்த பின்பு அமெரிக்காவில் யாருமே ஒரு கருப்பர் ஜனாதிபதியாக வந்தது கிடையாது. ஆப்ரஹாம் லிங்கனை கூட சொல்லுவாங்க அவர் வந்து கருப்பினத்துக்கு சப்போர்ட் பண்ணாரே ஒழிய அவர் கருப்பினத்தவர் அல்ல, அவர் ஒரு வெள்ளையர், நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். அவர் கூட தன்னுடைய அப்பா வந்து சூ தைக்கிறவர் அப்படின்றலாம் உண்மைதான், சூ தைக்கிறவர் தான், ஆனால் அவர் வந்து ஒரு வெள்ளையர். பராக் ஒபாமாவை தான் வந்து கருப்பினத்தவர் பல காலங்களில் அங்கே அமெரிக்காவிலே ரொம்ப காலத்துக்கு முன்னாடியெல்லாம்
கருப்பினை தவிர இரண்டாம் சிட்டிசன், செகண்ட் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் இரண்டாம் தர குடிமகனாக தான் அங்கே ட்ரீட் பண்ணாங்க. நீங்கள் கருப்பர்களை வந்து சந்தையில் விற்பாங்க, அவங்கள நீங்கள் விலைக்கு வாங்கிட்டு போயிட்டு கான்ட்ராக்ட் பேஸில் வச்சுருந்து வேலை வாங்கிட்டு திரும்ப வந்து விட்டுடலாம். அவங்க மனிதர்களாக நடத்தப்படவில்லை, மிருகங்களாக நடத்தப்பட்டார்கள். பஸ்ஸில் கூட, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறப்ப கருப்பர் உட்காந்துருந்தால் ஒரு வெள்ளையர் வர்றப்போ அந்த கருப்பர் எழுந்திரிச்சுன்னு அவங்களுக்கு தான் முதல்ல சீட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி நிறையா இனத்வேஷம் இருந்தது, அந்த இனத்வேஷம் இருந்தது. அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து அரசியலுக்கு வந்து இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு வர்றாரு, எலெக்ஷனில் நிற்கிறாரு. முதன் முதலாக மிக குறைந்த வயதில் 30+ அந்த அதில் வந்து அவர் வந்து அமெரிக்க ஜனாதிபதி ஆகிறார். எந்த நாட்டின் கருப்பர்கள் இரண்டாம் சிட்டிசனாக ஆக்கப்பட்டார்களோ அதே ஊரில், அதே அமெரிக்காவில் அவர் வந்து முதல் தரமாக ஃபஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் அமெரிக்கா அப்படின்ற மாதிரி முதல் குடிமகன் ஜனாதிபதி ஆகிறார். இது அமெரிக்க வரலாற்றில் ஒரு முத்திரை பதித்த நாள், கருப்பர்களுக்கு கிடைத்த வெற்றி என்று சொல்ல வேண்டும். அதுக்கு முன்னாடி வந்து கருப்பர்களுக்கு இவரை வந்து மார்ட்டின் லூதர் கிங் வந்து அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்டெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அது பிறகு அதுக்கு முன்னாடி இவர் ஆப்ரஹாம் லிங்கன் அவருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, கருப்பு நாட்டுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அது பிறகு மார்ட்டின் லூதர் கிங் வந்து நிறைய போராட்டம் அவங்களாம் போராடி அவர்களுக்கு ஈக்குவாலிட்டி அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்தாரு. வெள்ளையரும் கருப்பரும் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்கள் நடத்தி அது வெற்றி கண்டு, அது காந்திய வழியில் வெற்றி கண்டு அவருக்கு நிறையா பணி கொடுத்தாரு. அதுக்கு பின்னாடி ஆனால் ஆட்சி பீடத்தில் அமெரிக்காவில் யாருமே வரல, ஆனால் பாரக் ஒபாமா தான் முதல் கருப்பர். அது வந்து கருப்பணத்துக்கு கிடைத்த வெற்றி, அது அன்றைக்கு கிடைத்த வெற்றி கிடையாது, அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய பேர் உழைத்தார்கள். மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்கள் கடுமையாக உழைத்த பின்பு தான் அந்த வெற்றி கிடைத்தது. அதனால் நண்பர்களே, தன்னம்பிக்கையோடு இருங்கள். நீங்கள் இனத்துவாசம், மதம், ஜாதி என்று பிரிக்கப்படலாம், ஆனால் நீங்கள் ஒரு சிறந்த படிப்பாளியாகி சிறந்த படிப்பு தான் இந்த மாற்றங்களை உருவாக்கும். நீங்கள் படித்தவர் என்றால், நீங்கள் சாதித்தவர் என்றால் அந்த இனத்துவாசங்கள், மதம், மொழி, ஜாதி என்கிறது ஒளியும். அது ஒளியணும்னாக்கா நிறையா படிக்கணும், படித்து இந்த மாதிரி உயர் பதவிகள் நீங்கள் வர வேண்டும். இதுக்கு உதாரணம் இவர் வந்து பராக் ஒபாமா. அவருடைய பேஸ்கெட் பாலில் நல்ல வேலை அந்த பேஸ்கெட் பால் இடம் கிடைக்காதனால அவர் வந்து அந்த அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கிற வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. அடுத்த கட்டத்துக்கு அவர் போராட ஆரம்பித்தார், வேறு கட்டத்துக்கு போராடி அவர் ஜெயிக்க ஆரம்பித்தார். இல்லைனாக்கா ஒரு பேஸ்கெட் பால் பிளேயராக கூட தன்னை நிலைநிறுத்தி கொண்டு அதிலேயே வந்து கான்சென்ட் பண்ணி வந்திருப்பார், நம்மளுக்குலாம் தெரியாமல் கூட போயிடலாம். ஆனால் இப்போ உலகம் முழுக்கும் தெரியப்படுகிற ஒருத்தராய், மிக சாதாரணமானவராய் அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க, நீங்கள் வந்து இப்போ இருக்கிறவரையும் இல்லை இறந்துட்டால் கூட யார் கூட நீங்கள் வந்து டின்னர் சாப்பிட்ணுன்னு நீங்கள் பிரியப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறப்போ அவர் சொல்லுவார், நான் வந்து அவர் மகாத்மா காந்தி வந்து உயிரோடு இருந்தாங்க, அவர் கூட நான் டின்னர் சாப்பிட்ணுன்னு நினைப்பேன் அப்படின்னு சொன்னார். இது பெரிய பத்திரிகை செய்திகளில் நிறைய வந்திருந்தது. அதனால் நண்பர்களே, நீங்கள் அவமானப்படுத்தப்படலாம், அந்த அவமானங்களுக்கெல்லாம் ஒரே அடி, ஒரே இது என்னன்னாக்கா, நீங்கள் சிறப்பாக வந்து ஒரு அரசியலையோ இல்லை ஒரு கல்வியாளராகவோ படித்தோ நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னாக்கா அதெல்லாம் களையப்படும் என்று சொல்லி, நீங்கள் அவமானத்தை பெரிதாக கருதாமல் போராடி வெற்றி கண்டு சிறப்பானவராக இந்த சமுதாயத்தில் வர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த காணொலியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.